தமிழகத்துக்கு 33.9 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2700 உள்ள நிலையில் 148 பேர் உயிரிழப்பு. சிகிச்சைக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. தமிழ்நாட்டில் டெல்டா பிளஸ் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9 அதிகரிப்பு. புதுவகை தொற்றை கண்டறிய சென்னையில் ஆய்வகம் அமைக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. சென்னையில் புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து சேவை தொடக்கம். கட்டுக்கடங்காத கூட்டத்தால் நிரம்பி வழிந்த ரயில் நிலையங்கள். ராமேஸ்வரம் பாம்பன் கடல் பகுதியில் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு. அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்து கரை திரும்பிய 9 மீனவர்கள். கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் வேகம் எடுக்கும் அகழாய்வு பணிகள். முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் 2 பாகம் கண்டுபிடிப்பு. இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் INS விக்ராந்த் அடுத்த ஆண்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு கடற்படையில் இணைக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் டெல்லி சப்தர்ஜங் ரயில் நிலையத்திலிருந்து கான்பூருக்கு சென்றார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஒருவர் ரயிலில் பயணிப்பது இதுவே முதல் முறை. மாநிலங்களுக்கு கொரோனா தடுப்பூசி விநியோகம் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டிஜிட்டல் மில்லினியம் பதிப்புரிமை சட்டத்தை மீறியதாக கூறி ட்விட்டர் நிறுவனம் தனது கணக்கை 1 மணி நேரம் முடக்கியதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தகத்தில் முன்னணியில் இருக்கும் அமெரிக்கா, பிரிட்டன், சீனா போன்ற நாடுகளை விட 2020 இந்தியாவில்தான் ஆன்லைன் மூலம் அதிக மொபைல் போன்கள் வாங்கப்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கிராம்டம் கிரீவ்ஸ் முன்னாள் தலைவர் கொதம் தாபர் மீது ₹2,435 கோடி வங்கிக் கடன் மோசடி வழக்கில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து மும்பை, டெல்லி, குருகிராம் ஆகிய நகரங்களில் சோதனை நடத்தியுள்ளது. சீனா தனது கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தில் அதன் தலைநகர் லாசாவையும் எல்லை நகரமான இங்ஸியையும் இணைக்கும் வகையில் புல்லட் ரயில் திட்டத்தை தொடங்கியுள்ளது. பிரிட்டனில் 1976 பிறகு கடந்த 2020 பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் அதிகமாக பதிவாகியுள்ளதாகவும் இதற்கு கொரோனா பெருந்தொற்றே காரணம் எனவும் பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் மியாமி நகரில் உள்ள 12 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் 100 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 100க்கும் அதிகமானோரின் நிலை குறித்து தெரியவில்லை. ஆப்கானிஸ்தான் நாட்டின் சாரிகார் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவாகியுள்ளது. தமிழகத்துக்கு 33.9 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு உரிய நீர் திறக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் எழுதியிருந்த நிலையில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 12வது ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம், புதுச்சேரி, கேரளா மற்றும் கர்நாடகம் ஆகிய 4 மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில்
தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு தர வேண்டிய தண்ணீர் குறித்து பேசப்பட்டது. மேலும் மேகதாது அணை வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அணை கட்டுவது தொடர்பான எந்த ஆரம்பகட்ட பணியும் மேற்கொள்ளக்கூடாது என தமிழ்நாடு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழகத்துக்கு 33.9 டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2700 ஆக உள்ள நிலையில் 148 பேர் உயிரிழந்துள்ளனர். கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு குறித்து 12 பேர் கொண்ட சிறப்பு குழு இடைக்கால அறிக்கையை தமிழக அரசிடம் தாக்கல் செய்தது. பின்னர் சிறப்பு குழு உறுப்பினர் மோகன் காமேஸ்வரன் கூறுகையில் தமிழகத்தில் இதுவரை 2700 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதில் இதுவரை 148 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உலகிலேயே இந்தியாவில்தான் கருப்பு பூஞ்சை பாதிப்பு அதிகம் உள்ளதாகவும் தெரிவித்தார். கருப்பு பூஞ்சை பாதிப்பால் ஏற்படும் உயிரிழப்பு விகிதம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு. கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு உடனே சிகிச்சை மேற்கொண்டால் காப்பாற்றிவிடலாம் எனவும் கரும்பூஞ்சை பாதிப்புக்கான அறிகுறிகள் தெரிந்தால் அலட்சியப்படுத்தக்கூடாது என அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் முகத்தின் ஒரு பகுதியில் வீக்கம், மூக்கில் ஒரு துவாரத்தில் தொடர்ச்சியாக அடைப்பு, நெற்றியில் கடும் வலி, கண் சிவத்தல், இரட்டை பார்வை, வாய்ப்புண், பல்வலி அல்லது பல் வலுவிழத்தல், கருப்பு அல்லது பழுப்பு நிறம் திரவம் மூக்கிலிருந்து வடிதல் இருந்தால் மருத்துவமனையை அணுக வேண்டும் எனவும் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் நிருபர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகையில் தமிழகத்தில் மேலும் 3 பேருக்கு டெல்டா பிளஸ் வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 1000 மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன் முடிவுகளின்படி சென்னை, காஞ்சிபுரம், மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு டெல்டா பிளஸ் வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டது என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் டெல்டா பிளஸ் வைரஸ் பரிசோதனை செய்ய மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் புதிதாக பகுப்பாய்வு மையம் அமைக்கும் திட்டம் உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதையடுத்து தமிழ்நாட்டில் டெல்டா பிளஸ் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளிலிருந்து 1000 அம்பத்தூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரிய மின்சார ரயில் பயணத்தை மேற்கொள்கின்றன. தளர்வுகள் அமலுக்கு வந்து சேவை தொடங்கிய முதல் நாளிலேயே மின்சார ரயில்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் தனி மனித இடைவெளி தடுப்பு விதிகள் கேள்விக்குறியானது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் பகுதியில் மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடித்துள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் தமிழக மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்து 9 மீனவர்கள் கரை திரும்பியுள்ளனர். மேலும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் 1.5 லட்சம் வரை செலவு செய்துள்ளதால் பணத்தை இழந்துள்ளதாகவும் இதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் நடைபெற்று வரும் அகழாய்வுப் பணியில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் 2 பாகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா 2 அலை ஊரடங்கு காரணமாக அகழாய்வுப் பணிகள் கடந்த மாதம் நிறுத்தப்பட்டு ஊரடங்கு தளர்வு காரணமாக கடந்த 14 முதல் அகழாய்வுப் பணிகள் மீண்டும் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மாளிகை மேட்டில் நடைபெற்ற அகழாய்வுப் பணிகளில் ஏற்கனவே கூரை ஓடுகள், பானை ஓடுகள், இரும்பிலான ஆணிகள், சீன கலைநயமிக்க மணிகள் போன்ற பொருட்கள் கிடைத்து தொல்லியல் துறையினரால் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் ஒரு பாகத்தின் சுற்றுச்சுவர் கடந்த மாதம் தென்பட்டது. தற்போது அரண்மனையின் 2 பாகமும் கண்டறியப்பட்டுள்ளது. இன்னும் சில மாதங்களில் அரண்மனையின் மற்ற பாகங்களும் சோழர்கள் காலத்து வரலாற்று அரிய பொக்கிஷங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தொல்லியல் துறை தெரிவிக்கின்றன. முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக் காலத்தில் மாளிகை மேடு எனும் பகுதியில்தான் அரண்மனை அமைத்திருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அந்த வகையில் தற்போது அரண்மனை 2 பாகம் கிடைக்கப்பெற்று இருப்பது சோழர்களின் வரலாற்று சுவடுகளை உறுதி செய்கின்றன.
மதுரையில் கொரோனா ஊரடங்கால் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களது பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் இருந்து விடுவித்து அரசு பள்ளிகளில் சேர்க்கின்றனர். கடந்த 1.5 ஆண்டுகளாக கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் நடைபெறாததால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி வாயிலாகவும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியாகவும் கல்வி கற்று வருகின்றனர். இந்த சூழலில் 2021-2022 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகள் வழக்கம்போல் கட்டணம் வசூலிப்பது பெற்றோருக்கு நெருக்கடியை கொடுத்துள்ளது. கல்வி கட்டணம் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளுக்கு மாற்றம் செய்கின்றனர். பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திருந்தேன். பணம் வருஷத்துக்கு வருஷம் அதிகமாக கேட்கறதுனால இப்ப வருமானம் இல்லாதனால நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். அங்க இங்கே நல்ல படிப்பு கோச்சிங் நல்லா இருக்கிறதுனால இங்கே சேர்க்கிறோம். மதுரையில் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி என 215 அரசு பள்ளிகள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலான பள்ளிகளில் சேருவதற்கு மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். ஃபீஸ் அப்பா லோடு மேன் வேலை பார்க்குறாங்க, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஃபீஸ் கட்ட முடியாதனால வந்து நாங்கள் இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கோம். ஒவ்வொரு பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கைக்காக மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 6, 9, 11 ஆகிய வகுப்புகளில் மாணவர்கள் அதிக அளவில் சேர்க்கை நடைபெறுகிறது. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் சேர்வது கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய செய்தி என்றாலும் தனியார் பள்ளியில் தங்கள் பிள்ளைகளுக்கு கிடைத்த வசதிகள் அனைத்தும் அரசு பள்ளியில் கிடைக்குமா என்ற அச்சம் பெற்றோர்கள் மத்தியில் நிலவுகிறது. இப்போ பிரைவேட்லனா வந்து காசு வந்து அதிகமாக கேட்குறாங்க, அதே கவர்மெண்ட்ல வந்து அது கிடையாது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். சைக்கிள் தராங்க, 12th தரோம், லேப்டாப் தராங்க. இப்போ வந்து எஜுகேஷன்ன்றது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அந்த அளவில் கொண்டு வந்துட்டாங்க. எந்த ஸ்கூலில் படித்தாலும் அது இதுதான். ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் இப்போ எல்லா வேலையுமே கவர்மெண்ட்டில் படித்தவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அதனால தான் அந்த பிரைவேட் ஸ்கூல் வந்து இங்கே மாற்றிட்டோம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவை வரும் 27ஆம் தேதி பதவியேற்கவுள்ள நிலையில் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த 15வது சட்டப்பேரவைக்கான தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடித்தது. இதனையடுத்து முதல்வராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். இதனையடுத்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே ஏற்பட்ட அமைச்சரவை பங்கீட்டில் இழுபறி காரணமாக கடந்த 50 நாட்களுக்கு மேலாக அமைச்சரவை பதவியேற்கவில்லை. இதனையடுத்து கடந்த 23ஆம் தேதி துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இதனையடுத்து அமைச்சரவை பட்டியல் உள்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வரும் 27ஆம் தேதி அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்திருந்தார். இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் மாளிகை வாயிலில் அமைச்சரவை பதவியேற்பு விழாவிற்கான மேடை மற்றும் பந்தல் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த பெண் குழந்தையின் கட்டை விரல் துண்டான விவகாரத்தில் குழந்தையின் பெற்றோருக்கு இடைக்கால நிவாரணமாக ₹75,000 வழங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே 25ஆம் தேதி தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் கணேசன் என்பவரின் மனைவிக்கு அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை பிறந்தது. இதைத் தொடர்ந்து குழந்தையின் இடது கையில் மருந்து ஏற்றுவதற்காக ஊசி பொருத்தப்பட்டு ஜூன் 7ஆம் தேதி குழந்தையின் கையிலிருந்து ஊசியை எடுக்க முயன்றபோது செவிலியரின் கவனக்குறைவால் இடது கை கட்டை விரல் வெட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழந்தையின் கட்டை விரலை சேர்க்கவோ செவிலியர் மீது துறை ரீதியான நடவடிக்கையோ மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை. இதனால் கணேசன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை நாடினார். பொருளாதார வசதி இல்லாததால் சென்னைக்கு குழந்தையை அழைத்து செல்ல முடியவில்லை எனவும் மருத்துவ செலவை அரசே ஏற்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் குழந்தையின் பெற்றோருக்கு இடைக்காலமாக ₹75,000 அரசு வழங்கவும் இது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி டீன் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். என்னோட குழந்தை கைவிரல் கட்ட துண்டாவினதுனால மதுரை ஹைகோர்ட்டில் வந்து நேற்று தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. 75,000 ரூபா இடைக்கால நிதினு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை ஓமந்தூர் அரசு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க. நேற்று டிஸ்சார்ஜ் செஞ்சுருக்காங்க. என்ன டிஸ்சார்ஜ் செஞ்சதுக்கப்புறம் டாக்டர் நேற்று ஆம்புலன்ஸ் மூலமாக என்னை அனுப்புறதுக்கு சொன்னாங்க. இன்றைக்கே போகிறீங்களான்னு கேட்டாங்க. இன்றைக்கி நான் போகலை சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 10 நாள் கழித்து நான் போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட போதுமான அளவு பணம் பற்றாக்குறையினால இன்னும் 10 நாள் கழித்து போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 10 நாள் கழித்து போனாக்கா
நீங்கள் தான் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களாகவே செலவு பண்ணி தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போதுமான அளவு என்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லாதனால இது கவர்மெண்ட்டே ஏதாச்சும் ஒரு வழி செஞ்சால் எனக்கு கொஞ்சம் நல்லதா. சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையம்பட்டி ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் நாவல் பழம் சீசன் தொடங்கியுள்ளது. ஒரு கிலோ பழம் 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்றாலும் மருத்துவ குணமிக்க பழம் என்பதால் பொதுமக்கள் அதிகமாக வாங்கி செல்கின்றனர். கடந்த ஒரு வாரமாக நாவல் பழம் ஓமலூர் பகுதிக்கு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளது. இங்கு விற்பனை அதிகம் என்பதால் ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியிலிருந்து தினமும் 1 டன் நாவல் பழம் ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருகிறது. மருத்துவ குணங்கள் இருப்பதால் ஓமலூர் வழியாக செல்லும் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் 100 கணக்கான கடைகளில் தள்ளுவண்டிகளில் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கால் வேலை இழந்த இளைஞர்கள், பெண்கள் என பலரும் தற்போது சாலை ஓரங்களில் நாவல் பழம் விற்று வருவாய் ஈட்டி வருகின்றனர். தமிழகத்தில் கோவில்களை திறக்க வலியுறுத்தி இந்து முன்னணியினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தினர். கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு தளர்வுகளை அரசு அறிவித்துள்ளது. மதுக்கடைகளை திறக்க அனுமதி அளித்துள்ள அரசு கோவில்களை திறக்க அனுமதி அளிக்கவில்லை என்பதை கண்டித்தும் கோவில்களை திறக்க வலியுறுத்தியும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய மாரியம்மன் கோவில் முன் இந்து முன்னணியினர் தலைகீழாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் பழனி பாத விநாயகர் கோவில் முன்பு இந்து முன்னணியினர் மற்றும் இந்து வியாபாரி சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கற்பூரம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி பாளை ரோட்டில் உள்ள வேம்படி இசக்கி அம்மன் கோவிலில் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கோவில்களை திறக்க தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆலயம் முன்பு சூடம் ஏற்றி வழிபட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உள்ள மேற்கு கோபுர வாசலில் இந்து முன்னணியினர் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து தோப்புக்கரணம் போட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் ரெட்டிப்பேட்டை திருப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாணிக்கம் சீதா தம்பதி. மாணிக்கம் அவ்வப்போது குடித்துவிட்டு வீட்டிற்கு வருவது வழக்கம். இந்நிலையில் மாணிக்கம் குடித்துவிட்டு தள்ளாடி கொண்டு வந்ததாகவும் இதனால் கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மொட்டை மாடியில் ஏற்பட்ட தகராறை தடுக்க மாணிக்கத்தின் தம்பி கண்ணன், சீதாவின் தோழி சித்ரா ஆகியோர் முயற்சித்துள்ளனர். மதில் சுவர் அருகே சண்டையிட்டுக் கொண்டிருந்த தம்பதி கீழே தவறி விழுந்தனர். இவர்களை காப்பாற்ற முயன்ற கண்ணன், சித்ரா ஆகியோரும் தவறி விழுந்துள்ளனர். கீழே விழுந்த நால்வரும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தலையில் பலத்த காயங்களுடன் ரத்தம் கசிந்தவாறு இருந்த சீதா மற்றும் சித்ரா மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊரடங்கு காரணமாக விளாத்திக்குளம் அருகே உள்ள நாகலாபுரத்தில் பனை ஓலை கொட்டன் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள நாகலாபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பனை ஓலை கொட்டன்கள் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் 4 வகையான பனை ஓலை கொட்டன்கள் இனிப்பு காரம் விற்பனை செய்யும் கடைகளுக்கு அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காரம் இனிப்பு வகைகளை பனை ஓலை கொட்டன்களில் வைப்பதினால் அவை எளிதில் கெட்டுப்போகாது என்பதால் கடை உரிமையாளர்கள் அதிக அளவில் வாங்கி வருகின்றனர். மேலும் பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக இருக்கும் என்பதால் பனை ஓலை கொட்டன்களை இறைச்சி கடைகளிலும் வாங்க தொடங்கினர். நாகலாபுரத்தில் தயாரிக்கப்படும் பனை ஓலை கொட்டன்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. ஊரடங்கு காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டதாலும் இது வந்து 4 வகையாக நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அது முக்கியமா எதுக்காண்டி கேட்டீங்கன்னா ஸ்வீட் கடைக்கு தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன் கேட்டீங்கன்னா கெட்டு போகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் பையில தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து தடை பண்ணதுலேருந்து இப்போ நம்மளோட வியாபாரம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த 2 வருஷமாக ரொம்ப எல்லாமே எங்கேயுமே போகாத அளவுக்கு அப்படி ஸ்டாக் பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் கடை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கோவிட் திருவிழாக்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாலும் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பனை ஓலை கொட்டன்கள் தேக்கமடைந்துள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குளங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில் குளத்தில் இந்த கருப்பட்டி மிட்டாய், சீனி மிட்டாயி இதெல்லாம் மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷம் வந்து இந்த லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அப்பயே எங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி டவுன் ஆச்சு. இப்போ இருக்கும்போது அப்படியே வர வர பார்த்துக்கோங்க,
இந்த தொழில் எங்களுக்கு அப்படியே துப்புற எங்களுக்கு வந்து முடங்கி போச்சு. இதனால பாத்தீங்கன்னா ஒரு 100 குடும்பங்கள் எங்களுக்கு வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் செயல்படும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விவசாயிகள் கொண்டு வந்த தானியங்களை பார்த்து விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவுக்கு வியாபாரிகள் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் இதனை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் பிறகு அந்த வளாகத்தில் உள்ள அக்மார்க் தர சான்றிதழ் ஆய்வுக்கூடத்தை ஆய்வு செய்து தர சான்றிதழ் மட்டும் கொடுத்தால் போதாது, அவ்வப்போது பொதுமக்களுக்கு கலப்பட உணவை கண்டறிவது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், உணவுப் பொருட்களை கலப்படம் செய்வதை ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் செயல்படாத குளிர்சாதன வசதி உள்ள குடோன்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500 மேற்பட்ட விசைப்படகுகளில் 1000 மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மீனவர்களுக்கு மீன்வரத்து குறைவாக கிடைத்ததால் தங்களுடைய படகுகளுக்கு டீசல் போட்ட செலவை கூட எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். மேலும் மீனவர்கள் பிடித்து வந்த மீன்களை வாங்குவதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரே இடத்தில் குவிந்ததால் கொரோனா தொற்று அதிகரிக்கும் சூழல் உருவானது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை எனவும் வியாபாரிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்வதை தடை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக கள ஆய்வு மேற்கொண்டு நடைபெறுகிற முறைகேடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது நெல் கொள்முதல் நிலையங்களில் இரவு நேரத்தில் வியாபாரிகள் நெல் இறக்கம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படுவதாக புகார்கள் வருகின்றன. அந்த வகையில் உத்தரமேரூர் அடுத்த திருப்புலிவனம் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயி அல்லாத வியாபாரி ஒருவர் சுமார் 200 மூட்டை நெல்லை கொள்முதல் நிலையத்தில் முறைகேடாக கொண்டு வந்தார். இதையறிந்த அப்பகுதி விவசாயிகள் அந்த லாரியை பிடித்து நிலைய பணியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து முறைகேடாக கொண்டு வந்த லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அஞ்சார் வார்த்தலை கிராமத்தில் பழைய எண்ணெய் கிணற்றை சுத்தம் செய்வதாக பொதுமக்களை நம்ப வைத்து ONGC மேற்கொள்ளும் ஷேல் எரிவாயு கிணறு அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ரா லலிதாவிடம் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தா ஜெயராமன் கடிதம் அளித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பேராசிரியர் தா ஜெயராமன், ONGC-யின் பழைய எண்ணெய் கிணறு அமைந்துள்ள வளாகத்தில் புதிய கிணறு அமைக்கும் வேலையை ONGC தொடங்கியுள்ளது என்றும், இந்த பணிக்காக அங்கு ஏராளமாக குழாய்கள் இறக்கப்பட்டுள்ளதையும் புதிய கிணறு அமைக்க விடப்படும் கழிவுநீர் தேக்கும் குளமும் வெட்டப்பட்டுள்ளதையும் பார்க்கும்போது அங்கு நடைபெறுவது ஷேல் மீத்தேன் கிணறுகள் அமைக்கும் பணி என்பது தெரிய வருகிறது என்றும் ஜெயராமன் கூறினார். மீத்தேன் ஷேல் எரிவாயு கிணறுகள் அமைக்க அனுமதி இல்லை என்ற தமிழக அரசின் அறிவிக்கப்பட்டுள்ள கொள்கைக்கு இது எதிரானதாகும் என்றும் ஜெயராமன் குற்றம் சாட்டினார். குத்தாலத்துக்கு அருகில் அஞ்சார் வாரதலையில் அது திருமணஞ்சேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடம், அங்கே ஏராளமான குழாய்களை கொண்டு வந்து இறக்குறாங்க. ஒரு புதிய கிணறு அமைப்பதற்கு தேவையான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே கொண்டு வந்து இறக்கப்படுது. அந்த வேஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை சேர்ப்பதற்கு ஒரு குளம் அமைப்பாங்கள்ல, அந்த குளமும் அமைக்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பழைய கிணறை தூய்மைப்படுத்த போகிறோம் என்று. அதுக்கு பேர் வெல் ஸ்டிமுலேஷன், அதுவே ரசாயன கலவையை உள்ளே செலுத்துவது தான். அது அந்த மேடையில் நடக்கலை அந்த வேலை, பக்கத்திலேயே கிணறுகள் அமைக்கிறார்கள். இதுபோல் பல இடங்களில் செய்கிறாங்க. அப்படி என்றால் தமிழ்நாட்டு அரசை அவர்கள் ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று பொருள். நாமக்கல் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக பயோ டீசல் என்ற பெயரில் கலப்பட டீசல் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
பயோடீசல் என்ற பெயரில் எவ்வித அனுமதியும் இல்லாமல் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதியில் சட்டவிரோதமாக கலப்பட டீசலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விலை குறைத்து விற்பனை செய்து வருகின்றனர். குறிப்பாக நாமக்கல், வள்ளிப்புரம், புறவழிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் மறைவான பகுதிகளில் பகல் நேரங்களிலும் லாரிகளில் கலப்பட டீசலை கொண்டு வந்து குறைவான விலைக்கு விற்கப்படுவது காண முடிகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த லாரி உரிமையாளர்கள் தற்போது டீசல் விலை 93 ரூபாய் அளவிற்கு விற்க இந்த டீசலை நிரப்பும்போது 1500 முதல் 2000 ரூபாய் வரை மீதமாவதாகும் மாதம் ஒன்றுக்கு 15000 முதல் 20000 ரூபாய் வரை இதன் மூலம் சேமிக்கப்படுவதாகவும் லாரி ஓட்டுநர் ஒருவர் கூறினார். அதில் என்ன கலக்கப்படுகிறது, எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது என்றும் இருந்தபோதிலும் தங்களுக்கு தற்போது செலவு குறைவாக இருப்பதால் இதனை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் பிஎஸ்என்எல் பொது மேலாளர் அலுவலகம் முன்பு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் 4G சேவையை தாமதமின்றி உடனே அனுமதிக்க வேண்டும், தாமதமின்றி ஊழியர்களுக்கு சம்பள பட்டுவாடா செய்ய வேண்டும், கூடுதலாக செலுத்தப்பட்ட ஓய்வூதிய பங்களிப்பை பிஎஸ்என்எலுக்கு திருப்பித் தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஎஸ்என்எல் ஊழியர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீட்டு வேண்டாங்க, நீட்டு இருந்ததுன்னா பள்ளி இந்த எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் படிக்க வைக்கிறது கஷ்டம். இதுலேயே பிள்ளைங்க நைட்டும் பகலும் படித்து இது பண்ணிட்டு வர்றாங்க. இது நீட்டுன்னு ஒன்று வந்தால் அதில் மார்க் எடுத்து உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. நாங்கள் வருங்க வேலை இருக்குது, ஒரு நாளைக்கு இருக்காது, கஷ்டப்பட்டு ஒன்று ஒரு நாள் தின்னு சாப்பிட்டு சாப்பிடாம பிள்ளைய படிக்க வைக்கிறோம். இந்த 1.5 வருஷம் சுத்தமாக வேலையே இல்லைங்க. அங்கே இங்கேயும் கொடுக்குற ரேஷன் அரிசி அதை இதையும் வச்சு பொழைச்சிட்ருக்குறோம். இந்த நேரத்தில் நீட்டு தனியாக கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு 40,000-50,000 வருஷம் கேட்குறாங்க. அது கட்ட முடிகிறது இல்லைங்க. இப்போ 80% மேலே தான் வாங்குகிறாள். அது எப்படி நம்ம நீட்டை எழுதி எதில் போய் அவளுடைய லட்சியமாக அதனால் இதாகுதுங்க. அதனால தான் நீட்டு வேண்டாங்கிற முடிவில் நாங்கள் இருக்கோம். நீட் தெரிது வேண்டாம். குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு. நிறைய குழந்தைங்க டெத் ஆயிடுது, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அது வேண்டாம். என்னோடது அதான் நல்லதுன்னு தோணுது. நீட் எக்ஸாம் வந்துட்டு வேண்டான்னு தான் சொல்வேன். ஏன்னா நீட் இருக்கிறதுனால மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே படிக்க முடியறதில்ல. அதனால் நீட் எக்ஸாம் வந்துட்டு வேண்டாம். இப்போ நீட்டு வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் என்னென்னா, எல்லோரும் சாதாரணமாக இந்த நம்ம தமிழ்நாடு கல்வி முறையில் படிச்சுட்டு வந்தவங்க நீட் எழுதி பாஸ் ஆகி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நாங்கள் நீட் வேண்டான்னு தான் நினைக்கிறோம். இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் வச்சா நுழைவுத் தேர்வு என்பதே கூடாது. ஏற்கனவே ப்ளஸ் டூலே நம்ம நிறைய படித்து வர்றோம். படித்து முடித்து பிறகு வரவங்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு என்பது அது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிறது போன்றதா. நீட் என்பது முழுக்க முழுக்க கல்வியை வந்து மாணவர்கள் கற்கக்கூடாதுங்கிறது இதுக்கு காரணமாக இருக்குதுன்னா நீட் போன. இந்த கல்வி மாநில பட்டியல் இல்லை, மத்திய பட்டியல் இருக்குது. அப்போ இந்த கல்வியை மாநில பட்டியல் வரும்போது கட்டாயமாக நீட் போன்ற தேர்வுகளை வந்து நிறுத்திவிட்டு மாணவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்க பழைய கல்வி முறையிலேயே ஏற்கனவே எப்படி நம்ம மருத்துவம் படித்தோமோ அதே மாதிரியான மீண்டும் தான் வரணும். நீட் எந்த காலத்தில் வரக்கூடாது. 14 வருஷம் படிக்க வச்சு கடைசியில் இந்த ஒரு இதனால் வந்து அவங்களோட லைஃப்பு மாறும்போது அவங்களுக்குமே மனசு இதாகும், பேரண்ட்ஸ் எங்களுக்குமே மனசு ரொம்ப பாதிக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த நீட்டை நிறுத்தினாங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுவோம், குழந்தைகளோட லைஃப் நல்லாயிருக்கும். கொரோனா தொற்று காரணமாக தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு June 28 காலையுடன் நிறைவடைவதால் அடுத்த கட்ட ஊரடங்கு தளர்வுகளுடன் July 5 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தற்போது பின்பற்றப்படும் தளர்வுகள் 23 மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதனால் வகை 2 உள்ள அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், வேலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 23 மாவட்டங்களில் 50% பயணிகளுடன் பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் திரையரங்குகள் செயல்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம், ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம் போன்ற கிராமங்களில் மீன்பிடி தடை காரணமாக ஃபைபர் படகுகளை பயன்படுத்தி வந்தனர். பழுதடைந்த விசைப்படகுகளை ஊரடங்கு தடை காரணமாக சீரமைக்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் தற்போது படகுகளை சீரமைத்து மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர். மீனவர்கள் படகுகளுக்கு சிறப்பு பூஜை நடத்தி டிராக்டர் மூலம் 30க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை கடலில் இழுத்துவிடும் பணியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் ஊரடங்கால் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் குறைந்த அளவிலான வாகனங்கள் மட்டுமே சென்று வருகின்றன. இந்த நிலையில் தனது குட்டியுடன் இப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை சாலை ஓரத்தில் உள்ள தாவரங்களை உண்பதற்காக நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது பலாப்பழ சீசன் என்பதால் யானைகள் வனத்தை விட்டு தோட்டங்களுக்கு வருவது வாடிக்கையாகிவிட்டதால் வாகன ஓட்டிகள் மக்கள் கவனமாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே உயிர் வாழக்கூடிய நன்னீர் மீன்கள் பாதுகாப்பதற்காக ஆரல் என்ற 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை வனத்துறையினர் துவக்கியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமே நன்னீரில் உயிர் வாழக்கூடிய 189 மீன் வகைகள் உள்ளன. இந்த வகை மீன்களை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டுமே காண முடியும். இதில் பெரும்பாலான மீன் வகைகள் தற்போது அழியும் தருவாயில் உள்ளன. கூடலூரில் வனத்துறையினர் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளால் தற்போது வரை 33 மீன் இனங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே வாழக்கூடிய மீன்களை பாதுகாப்பதற்காக வனத்துறை புதிய முயற்சி ஒன்றை கையில் எடுத்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் நாடுகாணி பகுதியில் உள்ள ஜீன்பூல் தாவரவியல் ஆராய்ச்சி மையத்தில் ஆரல் எனும் பெயரில் நன்னீர் மீன் வகைகளை பாதுகாப்பதற்கான திட்டம் தொடக்கப்பட்டுள்ளது. சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அரிய வகை மீன்களை பாதுகாப்பதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. ஒரு சில வாரங்களில் பணிகள் முடிந்து பொதுமக்களின் பார்வைக்கு இந்த மீன்கள் வைக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சாவாரங்காடு எஸ்டேட் தேயிலை தோட்டத்தில் 23வது காட்டில் சேற்றில் காட்டெருமை உடல்நல குறைவால் எழுந்து நடமாட முடியாமல் படுத்து கிடந்துள்ளது. இத்தகவலை அடுத்து அப்பகுதிக்கு சென்ற வனத்துறையினர் காட்டெருமையை கயிறு கட்டி மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக போராடி காட்டெருமையை சேற்றிலிருந்து மீட்டனர். உடல் நலம் குன்றி காணப்படுவதால் கால்நடை மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் வேலசாமி செட்டியார் அரசு உதவி பெறும் பள்ளியில் கூடுதலாக கொரோனா தடுப்பூசி மையம் அமைக்கப்பட்டது. கடந்த 22ஆம் தேதியிலிருந்து இந்த மையத்தில் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசியல் கட்சியினர் அவர்களுக்கு வேண்டப்பட்ட பலரையும் அழைத்து வந்து முன்னதாக தடுப்பூசி போட வைத்து அனுப்புகின்றனர் எனவும், இதனால் அதிகாலை 4 மணி முதல் இருந்து காத்திருக்கும் மக்கள் தடுப்பூசி கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்படுகிறது. இதனால் காத்திருந்த மக்கள் அனைவரும் மையத்தை முற்றுகையிட்டனர். அரசியல் கட்சியினரை கண்டித்த மக்கள் காலையிலிருந்து காத்திருப்பவர்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும், அரசியல் கட்சியினரை வெளியேற்ற வேண்டும் என்று கூறினர். இதனால் தடுப்பூசி மையத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் கொரோனா தடுப்பூசி போடும் மையத்தினாலேயே கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதனால் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வரும் மக்களுக்கு டோக்கன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியில் உள்ள ஏம்பலில் பெரும்பாலும் மக்கள் விவசாயத்தையே முழுமையாக நம்பியிருக்கின்றனர். இவர்கள் அரசின் நலத்திட்டங்களை பெற திசைக்கு ஒன்றாக இருக்கும் மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் வட்ட அலுவலகங்களை தேடிச் செல்ல வேண்டியிருப்பதால் தங்களுக்கு வீண் அலைச்சலும் பண விரயமும் ஆவதோடு தாங்கள் எதிர்நோக்கும் பணிகளும் உடனடியாக நடப்பதில்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர். மாவட்டத்தின் கடைக்கோடியில் ஏம்பல் இருப்பதால் பெரும்பாலான அரசு அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வருவதில்லை எனவும், அரசின் திட்டங்களுக்கும் இந்த பகுதியில் செயல்படுத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஒருங்கிணைந்த அரசு அலுவலகங்களுடன் ஏம்பலை தலைமையகமாக கொண்டு புதிய வட்டம் ஒன்றும் ஒன்றியம் உருவாக்கப்பட வேண்டும் என ஏம்பல் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நாங்கள் போறது வந்து எங்களுக்கு சிரமமா இருக்கு. அதனால எங்க பகுதியை ஏம்பல் பகுதியை தனியாக பிரித்து
இப்போ 52 கிராமங்கள் இருக்கு, 30 மேலே ஜனத்தொகை இருக்காங்க, இங்கே மக்கள் வசிக்கிறார்கள். எங்கள் பகுதியை தனியாக பிரித்து இதோட பக்கத்தில் இருக்க 4 பஞ்சாயத்துலையும் சேர்த்திங்கன்னா போதும், பெரிய தாலுகாவாக தாலுகா, அதை பிரித்து தனி தாலுகாவாகவும் அணி ஊராட்சி ஒன்றியமாகவும் எங்களுக்கு வழங்கிட வேணுமாய் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி மன்னார்புரம் அருகே எல்பின் என்ற நிதி நிறுவனம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் திருச்சி மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் ஏராளமானோர் பல கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். முதலீடு செய்யப்படும் பணம் 10 மாதத்தில் இரட்டிப்பாக தரப்படும் என எல்பின் நிறுவனம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 2004-2005 ஆண்டில் பரபரப்பாக பேசப்பட்ட காவலர் சிவகாசி ஜெயலட்சுமி எல்பின் நிறுவனத்தில் 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருப்பதாகவும், இதனால் வரை ஒரு பைசா கூட திருப்பி தரப்படவில்லை என குற்றம் சாட்டி மன்னார்புரத்தில் உள்ள இந்நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். அவரிடம் கண்டோன்மெண்ட் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆர்டி பவுண்டேஷன் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மற்றும் அல் மகா அறக்கட்டளை ஆகிய தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் தலா 10 கிலோ வீதம் 100 நபர்களுக்கு அரிசி வழங்கும் நிகழ்ச்சி திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் திருத்துறைப்பூண்டி காவல்துறை கண்காணிப்பாளர் பழனிசாமி மற்றும் இன்ஸ்பெக்டர் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு 70 நபர்களுக்கு அரிசி வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவன மேலாளர் இப்ராஹிம், தீன் முகமது, நிறுவன இயக்குநர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கடவூர் பகுதியில் தமிழ்நாடு வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள காப்புக்காட்டில் அமைந்துள்ள வாலெறும்பு அருவியினை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பார்வையிட்டார். இந்த காப்புக்காட்டில் அரிய வகை உயிரினமான தேவாங்குகள் உள்ளன. 2016-2017 கணக்கெடுப்பின்படி 3200 தேவாங்குகள் இப்பகுதியில் உள்ளதால் அதனை பாதுகாக்க இந்த காப்புக்காடு பகுதிகளை சரணாலயமாக மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் வனத்துறையினரால் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசுக்கு பரிந்துரை செய்து 1 வருட காலத்திற்குள் சரணாலயமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தேனி மாவட்டம் சீலையம்பட்டி கிராமத்தில் மதுப்பழக்கத்திற்கு அடிமையான முனியப்பன் என்பவர் அந்த பகுதியில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை செய்யப்போவதாக மிரட்டல் விடுத்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற உத்தமபாளையம் தீயணைப்பு மீட்புக் குழுவினர் முனியப்பனிடம் சமாதானம் செய்து செல்போன் டவர் மீது ஏறி அவரை பத்திரமாக மீட்டனர். பின்னர் முனியப்பனை சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சம்பவம் குறித்து சின்னமனூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே ஓப்பிலிக்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பிரபு கடந்த சில நாட்களாக கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஆக்ஸிஜன் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் நோயாளிக்கு மின்வெட்டு நேரத்தில் ஆக்ஸிஜன் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் அதனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டதாக பிரபுவின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த ராமசமுத்திரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2016 முதல் வீட்டுமனை பட்டாக்கிட்டு 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் என அனைத்து தரப்பு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அரசுக்கு சொந்தமான பாறை புறம்போக்கு நிலத்தை சுத்தம் செய்து அதில் குடிசை கட்ட பொதுமக்கள் ஆயத்தமானார்கள். இதனை அறிந்த ராமசமுத்திரம் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் கதிர்வில் ஆகியோர் அடுத்தடுத்து சம்பவ இடத்திற்கு வந்தனர். அப்போது அவரது வாகனத்தை சிறைப்பிடித்த கிராம மக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து தாம் இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்ததை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். உலக புகழ்பெற்ற ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா மாநிலம் சிவமோகா மாவட்டம் சாகர் தாலுகாவில் அமைந்துள்ளது.
சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நீர்வீழ்ச்சிகளில் ஜோக் நீர்வீழ்ச்சி உலகளவில் 13வது இடத்தில் உள்ளது. ஷராவதி ஆற்றிலிருந்து உருவாகும் இந்த நீர்வீழ்ச்சியில் சுமார் 293 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கடந்த சில தினங்களாக நீர்வரத்து குறைவாக இருந்த நிலையில் மழை பெய்ததன் காரணமாக ஜோக் நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் பழையார் மீனவர் கிராமத்தில் மீனவர் வலையில் ராட்சத கோட்டான் திருக்கை மீன் சிக்கியுள்ளது. 100 கிலோ எடையுள்ள இந்த வகை மீன் கருவாடாக உலர்த்தப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படும். மருத்துவ குணம் வாய்ந்த கோட்டான் திருக்கை மீன் 1 6000 ரூபாய் முதல் 8000 ரூபாய் வரை விலை போகும் என தெரிவித்த மீனவர்கள் தொடர்ச்சியாக திருக்கை மீன்கள் கிடைத்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என கருதுகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த மாத்தூர் கிராமத்தில் சுமார் 1800 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவற்றில் 1000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மளிகைப் பொருட்கள் மற்றும் 2000 ரூபாய் நிவாரணமும் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை. இந்த நிலையில் பொருட்களை வாங்குவதற்கு அலைக்கழிப்பதாக கூறி நியாய விலை கடையின் முன் ஐயம்பேட்டை கண்டியூர் சாலையில் அமர்ந்து சுமார் 1 மணி நேரம் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதையொட்டி கிராம மக்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பாதிரி கிராமத்தில் நியாய விலை கடை இயங்கி வருகிறது. இக்கடையில் கீழ்பாதிரி மேல்பாதிரி ஆகிய 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ரேஷன் பொருட்களை வழங்கி வந்தனர். இந்நிலையில் 2 பகுதிகளுக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் ரேஷன் பொருட்கள் வழங்கியதால் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். மேலும் ரேஷன் கடை ஊழியர்களும் முகக்கவசம் அணியாமல் பொருட்களை விநியோகம் செய்து வருவது தொற்று பரவும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றாமல் தருமபுரி மாவட்டம் அரூர் நகர் பகுதிகள் சில ஜவுளி கடைகள் பாதியாக திறந்தும் சில கடைகள் முழுமையாகவே திறந்து சாதாரண நாட்களைப் போலவே விற்பனை நடைபெற்று வருகிறது. அரசின் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை மீறி திறக்கப்பட்டுள்ள கடைகளை கண்டிப்பதற்கு அதிகாரிகள் இல்லாததால் நகர்ப்பகுதியில் உள்ள பல்வேறு தடை செய்யப்பட்ட கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. ஏராளமான மக்கள் கடை வீதிகளில் கூடுவதால் வைரஸ் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக புகார் அளிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புகார் அளிப்பதற்கான 181 112 செல்போன் எண்கள் சேவையை SP நிசா பார்த்திபன் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி ஆகிய 2 தாலுகாவிலும் ஜமா பந்தி வருவாய் தீர்வாயம் நடைபெற்றது. கொரோனா காலம் என்பதால் பொதுமக்கள் ஜமா பந்திக்கு நேரடியாக வராமல் ஆன்லைன் மூலம் கோரிக்கை மனுக்களை அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் MPM அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி அருகே உள்ள சாலை ஓரத்தில் முகவரி இல்லாத ஆதரவற்றோர் 30க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். இவர்களிடம் ஆதார் அட்டையோ வாக்காளர் அடையாள அட்டையோ குடும்ப ரேஷன் அட்டையோ கிடையாது. இந்நிலையில் அவர்களுக்கு மாநகராட்சி நகர் நல அலுவலர் மருத்துவர் லட்சியவர்மா தலைமையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராஜபாளையம் ஜவஹர் மைதானம் எதிரே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நூலகங்களை விட டாஸ்மாக் கடைகள் அதிகம் என்ற வாசகம் அடங்கிய துண்டு பிரசுரங்களை கையில் ஏந்தியவாறு முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் ஹபீப் முகமது என்பவர் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசியதாக கைது செய்யப்பட்டு பின்னர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் பள்ளியில் பாலியல் ரீதியான பேச்சில் ஈடுபட்ட ஆசிரியர் ஹபீப் முகமதுவை கண்டித்தும் அவரை நிரந்தர பணி நீக்கம் செய்யவும் அவருக்கு துணையாக இருந்த மேலும் சில ஆசிரியர்களை விசாரிக்கவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதுகுளத்தூரில் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.
சிவகங்கையைச் சேர்ந்த ராமதாஸ் என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு ஏற்பட்ட குளுக்கோஸ் பாட்டிலை யதார்த்தமாக அவரின் மகன் வெங்கடேஷ் கவனித்த போது அது காலாவதியானது என கண்டறிந்தார். இதுகுறித்து அங்கு பணியில் இருந்தவரிடம் கேட்டபோது ஒரு மாதம் இரண்டு மாதம் காலாவதியானதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த வெங்கடேஷ் மருத்துவ அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். கோவை அத்திப்பாளையம் சாலை சின்னவேடம்பட்டி அருகே வேகமாக வந்த தண்ணீர் லாரி மின்கம்பம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் பலத்த காயத்துடன் அரசு மருத்துவமனைக்கு அப்பகுதி மக்கள் அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து சரவணன்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வழியாக சென்று கொண்டிருந்த லாரியை நேசமணி நகர் போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனையிட முயன்றனர். அப்போது லாரியை சாலையிலேயே நிறுத்திய ஓட்டுநர் திடீரென இறங்கி ஓட்டம் பிடித்தார். அதைத் தொடர்ந்து போலீசார் சோதனையிட்ட போது கோழி தீவனத்திற்கிடையே சுமார் 25 டன் ரேஷன் அரிசி லாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. அரிசியை பறிமுதல் செய்து அரசு உணவு கிட்டங்கியில் ஒப்படைத்த போலீசார் தப்பி ஓடிய ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் 5 தேசிய நெடுஞ்சாலைகள் ஒருங்கிணைந்து செல்வதால் இந்த விபத்துகள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. விபத்துகளை தடுக்கவும் விபத்துகளில் சிக்கும் மக்களை உடனடியாக காக்கவும் அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்களை மீட்க ஆம்புலன்ஸ் பெரும் உதவியாக உள்ளது. இந்த நிலையில் ஓசூரை சேர்ந்த கேன் பைன் கோம் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தார் தங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலம் 17 லட்சம் செலவில் இலவசமாக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்கினர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் ரத்த தானம் செய்ய யாரும் முன்வராத நிலையில் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரத்த வங்கியில் ரத்த சேமிப்பு வெகுவாக குறைந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் அறிவுறுத்தலின்படி மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் ரத்த தானம் செய்தனர். சேகரிக்கப்படும் ரத்த சேமிப்புகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரத்த வங்கியில் இருப்பு வைக்கப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அரசு மருத்துவமனையில் தரம் உயர்த்த கோரி தேசிய இளைஞர் இயக்கம் சார்பில் மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சியில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான ஊதியம் இன்னும் வழங்கப்படாததை கண்டித்தும் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக சிஐடியு தொழிற்சங்க தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் ஆதார மையத்தில் ஆதார் அட்டையில் திருத்தம் செய்ய நாள் ஒன்றுக்கு 15 நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்படுகிறது. இதனால் காலை 4 மணி முதல் இருந்தே பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஆதார் மைய வாசலில் கற்கள் மற்றும் விண்ணப்பங்களை வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல்லில் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு 14 விலையில்லா பொருட்களை வழங்கிட வேண்டும், பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை மத்திய மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் ஆகியனவற்றை வலியுறுத்தி ஜனநாயக மக்கள் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.